கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே சூளகிரி காவல் நிலையத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் மற்றும் விபத்துகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கின. இதை பார்த்த போலீசார் பொதுமக்களின் உதவியோடு தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதில் 26 இருசக்கர வாகனங்கள், ஒரு ஆட்டோ முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த தீ விபத்து குறித்து சூளகிரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.